திருவிழாவில் வந்து ரஜினி என்ன பேசிட்டுருக்காருன்னா, கலைஞர் அரசியலுக்கு போனீங்கன்னா நிறைய சிவாஜி எம்ஜிஆர்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என்ன குறைக்கலீங்க? அதாவது இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, முத வந்து தமிழ்நாடு பாரபட்சமா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா கோயம்புத்தூர் பாரபட்சமா இருக்குன்னு கொண்டு வந்துருவீங்க பலருக்கு. அப்படிலாம் இல்ல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களும், தமிழ்நாட்டுக்கு நம்ம எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம், எவ்வளவு நமக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால எந்த பாரபட்சியும் இல்லை. இது வந்து அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். பிரதமர் அங்க வந்தா இங்கே வரல, இங்கே வந்தா அங்கே வரல. பிரதமர் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிற்கான பிரதமர். அவர் தமிழகத்தின் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதை நாம் தினம் தினம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இல்லை, இது வந்து என்ன கேட்டால், மரியாதைக்கு நாம் எல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்த ராமர் கோயில் நமக்கு கிடைக்க போகிறது. அதில் வந்து எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது, எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாங்க. இதில் வந்து யாரை அழைக்க வேண்டும் என்பது அந்த ராமர் கோயிலை சார்ந்தவர்கள், அந்த கமிட்டியை சார்ந்தவர்கள். அதனால் எல்லாரையும் அழைப்பாங்க. ஒன்னொரு யார் அழைக்கலை, யார் அழைச்சா அப்படின்றது, அதை ஒரு அரசியலாக்க வேண்டான்றது எனது கருத்து. எப்போவுமே அதாவது குடியரசுத் தலைவரை மரியாதைக்குரிய தலைவராக பார்த்து தான் அவரை குடியரசுத் தலைவராக இந்த மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கும் கட்சி தேர்ந்தெடுத்தது. இன்னைக்கு யார் குற்றம் சாட்டுறாங்கன்னா, அவங்க குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, குடியரசுத் தலைவர் அழைக்கலன்னு இன்னைக்கு ஒரு குற்றம் சாட்டு சொல்றீங்க. அவங்க குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க என்ன செய்யறது? ஆக குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு. ஏன்னா அதைதான் சொன்னேன், அவங்க குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க தான் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ இந்த நாடு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. ஆமா, அது ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, இதுல கோவையில் இருக்கிற ஒரு 60 சுவாமிகள் வந்து மாலை கழட்டுறாங்க இந்த கோயிலேயே. இல்ல, இது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒன்று. அதாவது மத சார்பின்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்து மத சார்புடைய துவேஷத்தை கடைபிடிப்பதுதான் இன்னைக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும், பினராயி விஜயனாக இருக்கட்டும், இவங்க கடைபிடிக்கின்ற ஒரு மதச்சார்பின்மை. இன்னும் சொல்ல போனா அங்கே போயிட்டு சாமியை பார்க்க முடியாம திரும்பி வராங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு போறாங்க. அதனால அவர்களுக்குள்ள அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, அங்க போனா தண்ணி கிடைக்க மாட்டேன், தண்ணி இல்லாம ஜூஸ் தான் விற்கிறாங்க. அப்ப நாங்க கம்பல்சரியா ஏதோ லிக்விட் குடிக்கணும்னா, ஃப்ளூயிட் குடிக்கணும்னா நாங்க வந்து ஜூஸை தான் வாங்கி குடிக்கணும். ஆக தண்ணி வச்சா என்னங்க, அவங்க எல்லாரும் பதிவு செய்துக்கிட்டு தான் போறாங்க, இது ரெகுலேட் பண்ணா என்ன? அப்போ அந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, நாம சரியா ஏற்பாடு செய்யலைனா வர்ற கூட்டம் குறைஞ்சிரும்னு நினைக்குது. ஆனா ஐயப்ப பக்தர்கள் அப்படி இல்லை, அவங்க கூட்டம் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. மத்தெல்லாம் சொல்லி அவங்களோட நிலைப்பாடு அவங்களே சொல்ல முடியுமா? இல்ல, பாதுகாப்பு இல்ல, ஸ்ட்ரீம்லைன் பண்ணல, இத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு இல்ல. இப்ப இங்க வந்து எனக்கு மழை இவ்வளவு வரும்னு எனக்கு தெரியாதுன்னு இந்த அரசு சொல்லுது, அவங்க எங்களுக்கு இவ்வளவு பக்தர்கள் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அரசாங்கம் என்பது என்ன, எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு எல்லாம் பாக்குறதுதான் அரசாங்கம். அரசாங்கம் அதை பார்க்க வேண்டும் என்பது. அவங்க ரசிகர்களுக்கு யாருக்கு வேண்டுமானால் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, அதற்கு என்று ஒரு குழு இருக்கிறது, அவர்கள் அதை எல்லா, அதாவது இல்ல, நான் பரிந்துரை பண்ணுகின்ற இடத்துல நான் இல்லை, ஆனா அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது, நல்ல மரியாதை இருக்கிறது. எனக்கு மட்டும் இல்ல, பிரதமருக்கே மரியாதை இருக்கிறதுனால தான் அவர் யாருக்கும் கட்டுரை எழுதல, அழகான ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார். அதுதான் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.